எல்லோருக்கும் வணக்கம் நான் சாந்தகுமார் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் அதோட ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்கிறதுல பெருமைப்படுறேன் இன்றைக்கி நமக்கு வந்து திரு பொது புதுவுடிமூர்த்தி ஐயா அவர்களே நம்ம கூட இருக்காங்க ஏஎல்பி பற்றி இன்னும் ஆழமான ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை கொஞ்சம் பார்க்க போகிறோம் குறிப்பாக எல்பினுடைய தனித்தன்மை என்ன அப்படிங்கிறத கிட்ட கேட்க போகிறோம் பல விஷயங்கள் நமக்கு எல்பி பத்தி தெரிஞ்சிருக்கலாம் ஆனாலும் அதனுடைய தனித்தன்மைகள் தெரிஞ்சுக்கும் போது இதெல்லாம் கூட செய்ய முடியுமா இதெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் எல்லாமே இருக்குன்னு சொல்றீங்க எல்பியில ராசிக்கல்கள்லாம் எப்படி சார் அதுதான் நம்ம பரிந்துரை பண்றது உண்டுங்களா எப்படி அதை பார்க்கணும் இல்ல இல்லக்கண பத்தில வந்து எல்லா நிகழ்வுகளையும் எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கலாம் அதுல வந்து ஒவ்வொரு சில ஒரு சில நிகழ்வுகள் மட்டும்தான் நம்ம புத்தமா எழுதியிருக்கிறோம் ஒரு சில நிகழ்வுகள் மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அது வந்து இப்ப ஒரு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேசி கூட சில பேர் பா ஜாதகம் மட்டும் பாக்குறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்ல கொஞ்சம் அட்வான்ஸா நான் ஆய்வு பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்து இன்னும் வந்து மாஸ்டர் டிகிரி மாரி முடிச்சுட்டு அதை வந்து தொழில்முறையாகவும் பண்றேன் அதில் வந்து என்னென்ன கத்துக்கணும் அதையும் கத்துக்கிற அளவுக்கு அது வந்து நம்ம இருக்கு அப்போ வந்து இந்த ராசிக்கல் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு லக்கணம் சொல்லுங்க எல்பி லக்கணமோ ஜென்ம லக்கணமோ சொல்லுங்க கடகம் சார் எல்பி எல்பி இப்போ வந்து உதாரணம் ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு கும்ப லக்கணத்துல பிறக்கிறார் சரி கும்ப லக்கணத்துல பிறக்குறவருக்கு முத்து இருக்குல்ல அந்த முத்துங்கிறது கடகராசிய குறிங்க அப்ப இந்த கும்பலக்கணத்துக்கு அந்த முத்த நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்ப ஒருத்தர் என்ன சொல்லுவாரு நீங்க வந்து உங்களுக்கு வந்து கும்பலக்கணம் ஜென்ம லக்கணம் அதொட்டு நீங்க வந்து முத்துங்கிற ஒரு ரத்தை நீங்க போட கூடாது அப்படின்னு சொல்லுவாரு அதுவே நீங்க இப்ப என்ன சொன்னீங்க கடக இலக்கணம் ஏல் இலக்கணம் என்றால் அவர்கள் பயன்படுத்த வேண்டிய கல் முதல் ராசிக்கல் முதல்ல இருக்கக்கூடிய யார் அப்படின்னா ஜாதகரே யார் போடணும் முத்துங்கிற ஒரு கல் தான் போடணும் முத்துங்கிற பவளத்தை தான் முத்துங்கிற ஒரு ரத்தினத்தை தான் நம்ம பயன்படுத்தணும் சரிங்க

இது உங்களுக்கு அறியாம பாத்தீங்கன்னா மூணு கல்லு நாலு கல்லு அஞ்சு கல்லு ஆறு கல் பாத்தீங்கன்னா பத்து வரலங்க இன்னொரு கூட போட்டு இருக்காங்க ஒன்னா போடணும் போட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் போடவே கூடாதுங்க அப்படி போட்டோம்னு வச்சுங்களேன் இப்ப ஏ எல் நீங்க கடைசியா சொன்னது வந்து ஆஹ் கடகம் கடகத்துக்கு பச்சை மரகதம் போட்டா பெரிய என்னங்க ஆகும் மேற்கலவரையம் ஆகும் அன்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப வரும் ீங்க உங்களுக்கு என்ன வேணும் அதுக்கு தகுந்தார் போல் உங்க வாழ்க்கையில வந்து அந்த நிகழ்வு பெண்பர் சார் இன்னைக்கு கட கலக்கணும் வைரம் போடலாம் சூப்பர் போடலாம் ஆனால் அந்த சுக்கரன் பழ போட்டு வச்சுங்களேன் எப்படி இருக்கணும் சூப்பரா இருக்குமா என்ன நல்லா இருக்குமா என்ன இல்ல கிடைகல கணக்கு சுக்கரன் பதினோராம் அதிபதி நாளுக்கும் பதினொன்னு கூடவனா இப்ப நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதுவே பவளம் போடலாமா போடக்கூடாது அப்ப தொழில்ல ஒரு கூட ஒரு பெரிய இருக்கும் இல்ல சார் செவ்வாய் வந்து ரெட்ல இருக்கு எனக்கு வருமானம் தான் முக்கியம் நான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு வருமானம் தான் முக்கியம் சில பேர் எனக்கு மன கஷ்டம் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க போடலாமா நீங்க தெரிந்து கொண்டு அதுல அதுலே அது என்னதுன்னு தெரிஞ்சு போன கரெக்ட் அதுதான் உண்மை இப்ப தெரியாம ஒரு விஷயத்த செய்யாதீங்க இப்ப முட்டும் போகணும் எல்லாருமே போடலாம்னு ஒரு புதுவா

அப்ப சரியான இப்ப ஒரு இன்டர்வியூ இருக்குங்க ஒரு போட்டி தேர்வு காலையில பத்து மணிக்கு உங்களுக்கு போட்டி தேர்வு உங்க ஆரம்பிக்குது எத்தனை மணிக்கு போகணும் அட்லீஸ்ட் பத்து மணிக்காதான் போயிடணும்ல பதினொரு மணி போயின்னுட்டு நான் இன்டர்வியூ வந்திருக்கேன்னு சொன்னா உள்ள விடுவாங்க சரியான நேரத்துல சரியான நேரத்துல அங்க போய் சென்றடைந்து அந்த நிகழ்வை பயன்படுத்தினா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் காலம் தவறாமை அப்ப நீங்க உங்களுக்கு கடகலக்கணம் போகும்போது உங்களுக்கு வைரத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் சரி சார் இப்ப நான் வந்து இப்ப உதாரணத்துக்கு சுக்ரன் வந்து எட்டுல இருக்கு எங்க கும்பத்துல இருக்கு கடக எழுபி கும்பத்துல சுக்ரன் எட்டுல இருக்கு இப்ப என்ன பண்ணுவீங்க இப்ப போட முடியுமா அதுதான் முக்கியம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ராசிக்கல்ல சேர்த்து போடுறது அடுத்து மூணு ராசிக்கல்ல ஒரே இடத்துல போடுறது இப்ப இந்த ராக் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகுது இருக்கா ராகு அது தூக்கி கையில போட்டுக்கிட்டு சுத்துறது ராகு தங்கத்துல போடுறது எப்படி இந்த ராகுது இந்த கோமேதும் வைடு விடுறத்தையும் தங்கத்தை கூடுவாங்க போறாங்க அதுதான் ஆச்சரியமா இருக்கும் தங்கத்துல போடவே கூடாது அடிப்படையான நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆனா இவங்க எல்லாரும் பண்றாங்க இப்ப இதே வந்து கடக ஏழு எழுப்பி இப்ப வந்து மஞ்சள் புஷ்பராக கனக புஷ்பராகன்னு சொல்லுவோம் மஞ்சள் கலர்ல கூடிய கூட கல்லு இப்ப இந்த கல்லு பட்ட என்ன போறோம் நோய் நொடிதான் வரும் தைராய்டு பிரச்சனை வந்துடும் மஞ்ச கம்பளம் வந்துடும் மண்ணீரல் சம்பந்த பிரச்சனை வரும் இப்ப மனசுக்கு குழப்பம் வந்துடும் வயிறு வழி வரும் வயிறு பிரச்சனை வரும் எங்க என்ன சொல்றேன் வரும்னு சொல்றேன் எதுக்கா வரும் அப்படின்னா இந்த மாதிரி கல்ல கணக்கு புஷ்போராக போட்டால் உங்களை அறியாமல் நீங்களே நீங்களே எதுவும் வாங்கி எப்படி அதான் காசு கொடுத்து வாங்கியிருந்தே காசு எப்படிங்கிறீங்க அதெல்லாம் வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் அங்கேயா கிடையாது ஐம்பதாயிரம் ஒன்று லட்சம் ஒன்று பெரிய பெரிய நிறுவனங்கள்ல அதுக்குன்னு ஒரு வாங்கி ஒரு நிகழ்வு வாங்கி போட்டா பரவாயில்ல சில கல் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும் அந்த கல் வந்து விலை கூட்டப்பட்டாதான் அந்த கல் வந்து பெரிய வந்து விலை மதிக்கக்கூடிய கல்லா மாத்தப்படுதுங்க சில கடைகள் அதை கொஞ்சம் கவனமா பார்த்து கல்ல வாங்கி போட்டாலே சரியா இருக்கும் இப்ப இந்த கடைகலக்கணத்துக்கு கணக்கு பூஷம் போட்டா எப்படி இருக்கும் நோய் தான் வரும் எப்போ அப்பாவும் பிள்ளைங்க சண்டை வராது சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்ப மிக மிக கவனமா இருக்க வேண்டியது இல்ல சார் எனக்கு வந்து திருமணம் ஆகணும் அப்படி இந்த கட ஏழு எழுப்பியாகணும் இப்ப திருமணம் ஆகணும்னு ஒருத்தர் வர்றாரு இப்ப இவருக்கு என்ன பண்ணும் ஏழாம் யாரு சனி பவான் அப்ப புலுச பேரு நீலக்கால் போடலாமோ போடலாம் அப்ப ஏற்க எட்டுக்குடி வேணா போடுவாரா அப்ப அந்த சனி பலமா இருக்காரா சந்திரன் பலமா இருக்கா யாரு பலம் இல்லையோ அவர்களை வந்து கூட்டணும் யாரு பலமா இருக்காங்களோ அவங்கள போட வேண்டிய அவசியம் இல்லை எது நமக்கு தேவை அதை மட்டும் போட்டா போதும் நாலு கல்லு போட்டா எப்படிங்க அது சரி ஒரே நேரத்துல நாலு சாப்பாடு வச்சுறாங்க ஒன்னு பீசா வச்சேன் ஒன்னு பர்கர் ஒன்னு பழைய ஒன்னு தோசை நல்லா இருக்குமா வச்சேன் அவங்களுடைய பாலிங்க அவங்க ராஜாங்க ராகி கல்லோட சேர்த்து இந்த போவலத்தை சேர்த்து போட்டுருக்கு ராகே சம்மந்தப்பட்டு மொத்த சேர்த்து போடுறது மூணு கல் போட்டிருப்பா எதுக்கு போட்டுருக்கா எதுக்கு எதுவுமே தெரியாது சும்மா எப்ப பார்த்தாலும் நல்லா உதாரணத்துக்கு உங்களுக்கு எது தேவையா எனக்கு புகழ் மட்டும் வேணும் சார் எனக்கு எனக்கு பேர் பண்ண பணத்துக்கு வருமானம் சரி இப்ப கடகலக்கணும் எனக்கு பணம் மட்டும் வந்தா போதும் சார் உண்மையிலே கடகலக்கணத்து ரெண்டுல சூரியன் இருக்கார் அப்படின்னு நீங்க நல்லா தெரிஞ்சுகிட்டா அப்ப மாணிக்கக்கல் அப்ப நம்ம இங்கிலீஷ் ரூபின்னு சொல்லுவோம்ல அந்த ரூபி அந்த மாணிக்கக்கல்ல வாங்கி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சார் இது எத்தனை கேரக்டர் மூணு கேரக்டர் மேல போனிச்சுன்னா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அந்த அது இருக்கிறதுலயே மாணிக்க வந்து பெருசா போடவே கூடாது ரொம்ப சின்னதா போடணும் அது சங்கத்துல போடணும் தங்கத்துல போட்டா கொஞ்சம் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ நல்லா இருக்கும் செட்டிங் இது ஒரு கதை இருக்கு அடுத்தது பெரிய பஞ்சாயத்து எப்படின்னா எங்க மோறது எங்கிட்ட பின்னாடி மூட கூடாது எங்கிட்ட அப்படி மூட கூடாது அது சில கற்களை வந்து மூடி பயன்படுத்துவது நல்லது இப்ப இந்த புலச வேற பொறுத்தவரை மூடே கூடாது நீலக்கல்ல பொறுத்தவரை மூடை கூடாது சரிங்க இந்த மாணிக்கமும் சனியும் சூரியன் நல்ல ஓப்பன்ல இருந்த மத்த கல்ல வந்து நீங்க மூடி இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல ஆனால் இந்த ரெண்டு கல்ல மட்டும் மூடி நீங்க கட் வச்சிருந்தீங்கன்னா ராகு எது சூரியன் சனி கேதுக்கள் கல்களை மூடாம நல்லது மொத்தங்கள் ஓப்பன்ல இருந்தா நல்லது அது சில பேர் மூடி வச்சிருப்பாங்க சில பேர் அது எப்படி இப்போ எனக்கு இந்த பயன் ஆனா வாங்கிட்டேன் அதனால நான் என்னுடைய இதை எனக்கு கிடைக்காம ஆனா ஒரு ஆதார் கார்டு போட்டுக்கிறதுக்காக நான் மூடி வச்சிருக்கேன் மூடிக்க எனக்கு பிரச்சனை இல்லை திறந்து வச்சு எனக்கு பயன் இருக்கு இப்படின்னு ஒரு ஒரு பேச்சு சொல்லிக்கிறாங்க நல்ல பொறுத்தளவுக்கு பின்னாடி ஓப்பன்ல தான் அந்த நிகழ்வு வந்து அந்த பின்னாடி வந்து ஓபன்ல இருக்கும் அது அதுல ஒண்ணு மாற்றுகிறது இல்லை பின்னாடி மூடி வச்சுக்கிறதா அது நம்ம பேசணுக்கா போட்டுக்கிறது உண்மைதான் அது ஆனா என்னன்னா நம்மளை பொறுத்த அளவுக்கு சில கற்களை மட்டும் பின்னாடி வந்து முழுமையா அப்படிதான் பயன்படுத்தணும் அதுக்கு சூரியன் சம்மந்தப்பட்டதோ சனி சம்பந்தப்பட்டது கல்களை வந்து சோமேதம் ஆகிட்டுரிய கல்களை நம்ம முழுமையை பயன்படுத்துறோம்னா இப்படிதான் பயன்படுத்த முடியும் மற்ற நீங்க வந்து ஓப்பன்லயோ இல்ல மூடியோ மூடாமலையோ நீங்க அதை பயன்படுத்துறது அவங்க விருப்பம் இருக்கும் கிடையாது இப்ப நம்ம வந்து ராசிகளை பொறுத்த அளவுக்கு இப்படிதான் நீங்க பாக்கணும் இன்னைக்கு ஏல்பு எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த பார்க்கணும் உங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பத்து வருஷத்துக்கு ஒரு லக்கணம் மாறும் போது அந்த கல்ல உங்க வீட்டுல சாமிட்டு வச்சுட்டு அடுத்த கல்ல வாங்கி மாட்டிதான் ஆகணும் இல்ல இல்ல எனக்கு ராசியான கல்ல வச்சுக்கலாம் அது உங்களுக்கு துன்பம் தராத அளவுக்கு அந்த கிரகங்களோ அந்த தசாபுத்திகளோ அந்த நட்சத்திரங்களோ உங்களுக்கு பாதகம் இல்லாமல் இருந்தால் நீங்க பயன்படுத்தலாம் பாதகமா இருந்தா கேட்டி சாமிட்டு வச்சிரு சார் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் சார் உண்டியில கொண்ட போட்ட எப்படி உண்டியல்ல கொண்ட போடுங்க ஆனால் ஒரு ஆறு மாதம் உங்க வீட்டுல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கட்டும் தங்கமோ வெள்ளியோ உங்க வீட்டுல மோதரத்தை பொறுத்தளவுக்கு உங்க வீட்டுல கொண்டு போய் சாமிட்டு வைங்க அதுக்கு பிறகு அதை கொண்டு போய் போடுங்க ஃபர்ஸ்ட் கோவில் உண்டியல்ல கொண்டு போய் உண்டியல்ல மோதரம் போடக்கூடாது தாலி போடுற பெரிய பழக்கம் இருக்குங்க தாலி வந்து திருமாவலையை தாலி தோஷம்னு சொல்லுவோம் மாங்கல்ய பணம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் மறுதாலி கட்ட சொல்லுவோம் அவன் என்னன்னா தாலி கட்டும் போது கோவில கொண்டு போட சொல்ற உண்மை ஆனா வந்து அந்த தாலிய வந்து உண்மையிலே யாருக்கு மனம் ஆகாத அதாவது பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பின்னாடி யாராச்சும் ஒரு வயது அதாவது வசதி குறைந்தவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு திருமாங்கலையை வாங்கி கொடுக்கலாம் இல்ல திருமாங்கலையை அந்த தாலிய மாத்தி அழிச்சிட்டு அந்த திருமாங்கலைய புதுசா கடையில குடுத்து வாங்கி அதை மாத்தி அதை கொடுத்தோம்னா சந்தோஷம் என்னன்னா ஒரு பெண்ணுக்கு தாலி வாங்கி கொடுக்கறது அவ்வளவு ஈஸியா வாங்கி கொடுக்க முடியாது நீங்க லட்சம் லட்சம் கோடி கோடியா இருந்தாலும் வாங்கி கொடுக்க முடியாது நீங்க அந்த தாலி அந்த அந்த ஏழாம் கால் கிராம் அந்த நாலு கிராம் மேல இருக்கும் ஏழாயம்கால் கிராம் வரையும் இருக்கும் ரெண்டு கிராம் நாலு கிராம் ஏழாம் கால் கிராம் ஏழு எட்டு கிராம் எட்டு கிராம் வரையும் இருக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த திரு பழச கொடுத்து கொண்டு போய் கொடுத்து புதுசா மாத்தி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இல்ல ரெண்டு பேர் கூட கொடுக்கலாம் ஏன்னா எட்டு கிராம் வரை ரெண்டு பேர் கூட கொடுக்கலாம் ரெண்டு பேருக்கும் தாலி வாங்கி கொடுக்குறீங்கன்னா யாராச்சும் வேண்டியவங்க சொல்லுவாங்க சொல்லி இது மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு கிராம் தாலி வாங்கி கொடுக்குறேன் நீங்க வாங்கி யாருக்கும் கொடுங்க குடுக்கணும் அப்ப நேரடியாவே போயிட்டு வந்த வீட்டுக்கு அந்த அந்த இது வந்து ஏதோ ரூபத்துல அவங்களுக்கு நேரடியா போகும் இந்த பரிகாரம் நல்லா வேலை இதுதான் முக்கியம் இது எப்படின்னா இது இதுதான் கடவுள் கொடுக்கறது நீங்க கடவுள் கொடுக்கறது இப்படி கொடுக்கணும் இப்ப நீங்க உடனே உண்டியல்ல கொண்டு போடுறாங்க அப்படின்னா உண்டியில போடலாம் இப்போ எனக்கு யாரும் தெரியாதுங்க நான் உண்டியில போட்டேன் சைக்கிள் போட்டுருங்க இல்லங்க எனக்கு தெரியாது நான் வீட்டுல வச்சுக்கிறேன் வீட்டுல வச்சுக்க வீட்டுல வச்சு சாமி கும்பிடுறது வீட்டுல சாமிக்கு போடணுங்க அது திருமங்கல்யத்தை வீட்டுல வந்து கண்டிப்பா வந்து அந்த சீயக்கா தூள் இருக்குல்ல அந்த சீயக்க தூளை போட்டு அலசி விட்டு அந்த திருமங்கல்லையத்தை கட்டி சாமி கிட்ட வச்சு கம்பாலை மூடி வச்சிடலாம் இல்ல அந்த 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 அளவுக்கு பணத்தை கொடுத்துட்டு கடையில மாத்தி புதுசா ஏற்காட்சி கொடுத்தர்லாம் இப்படி பண்ற பண்ணதன் மூலமா தான் இந்த திருமாங்கல்லிய தோஷம் தாலிப்பாக்கிங்கிற நிகழ்வே சந்தோஷமா ஆகும் சூப்பர் இதான் நம்ம செய்யணும் ஏன்னா இவங்க இந்த ராசிக்கல் போடும் போது உடனே கட்டி கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு உண்டியில போட்டாராம் அப்படி போட கூடாது இந்த மாதிரி போட இது இது நாள் வரைக்கும் எப்படி செஞ்சுக்கன்னு தெரியல இருமலுக்கு அது மாதிரி செய்யாதீங்க இந்த குளத்துல அந்த இதுல கயிற்று இந்த துணியை விடுறது குளத்துல கொண்டு போய் இதை போடுறது காசல் எரிகிறது இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் நிறைய விஷயத்த பேசணும் நம்ம பேசுவோம் இப்போ இன்னொரு கேள்விங்க இப்போ பொதுவா தசாபுத்திக்கு தான் கல் போடுறதுன்னு ஒரு பழக்கம் நார்மலா இருக்குங்க நமக்கு வந்து இங்க லக்னத்தை அடிப்படையா வச்சுதான் கல் தீர்மானிக்கிறோம் பார்த்து இதையும் பார்க்கணுமா இல்லை ஏல்பிக்கு மட்டும் பார்த்தா போதுங்களா போதும் போதும் சூப்பர் மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க இப்ப சில நிகழ்வு வந்து வெங்காயம் இருக்கு ஒரு தோலை உரிக்கிறீங்க இன்னொரு தோளை உரிக்கிறீங்க இன்னொரு தோளை உரிக்கிறீங்க ஒரு ஏழு எட்டு தோல் உரிக்க வெங்காயம் இருக்குமா என்ன ஒண்ணும் இருக்காது அப்புறம் அப்புறம் இதுக்கு ஒரு கல்லு அப்புறம் அங்க ஒரு கல்லு இங்க ஒரு ஏங்க இன்னைக்கு யார் வண்டி இன்னைக்கு வந்து அந்த இயக்குவோர் யார் சூரியனா சூரியன் சம்பந்தப்பட்ட நிகழ்வை பயன்படுத்துங்க அதான் நல்லா இருக்கும் இல்ல எனக்கு பேர் போய் வரணும் நான் வைரம் தான் போடணும் போடுங்க சந்தோஷமா இருக்கும் இப்ப நான் வந்து ஒரு நண்பருக்கு வைரம் போட சொன்னேன் ஆறு வைதம் வாங்கி வச்சாரு அவருக்கு வந்து வயிற்ற உண்மையிலேயே வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்ல நான் சொன்னேன் வைரம் வாங்கினத்தாலும் பிரச்சனை கிடையாது அந்த வயிற சம்பந்தப்பட்ட கல் இருக்கு பாருங்க அந்த கல்லுல தோஷம் இருக்கும் அந்த கல்ல தோஷம் நிவர்த்தி அது யார்ட்ட வாங்குறோங்கிற கொஞ்சம் வாங்கணும் அந்த வயிறு கல்லு இருக்குல்ல அந்த கல்லது இன்னொரு கல் வாங்கிங்க சரியாயிட்டும் சரியாயிட்ட நல்லா இருக்காங்க அது சில நேரங்கள்ல இப்படி நமக்கு உணர்த்தும் அதை நமக்கு அதை மாதிரி பார்த்துதான் நம்ம பண்ண முடியுமே தவிர எல்லா வைரமும் நமக்கு சப்போர்ட் பண்ணிடாது எல்லா வைரமும் நமக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்காது அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் அந்த வைரம் உண்மையிலேயே செட்டாயிட்டுனா பெரும் செல்வம் பெரும் பெரும் பணம் பெரும் யோகம் பெரும் அதிகாரம் எல்லாம் புகழ் எல்லாத்துக்கும் அதிபதியா போடுவாரு சந்தோஷம் சந்தோஷம்